தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரில் ஒருவராக வலம் வருபவர் தான் நம்ம சிவகார்த்திகேயன். இவர் வந்து ஹீரோ மட்டும் கிடையாது, இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் பாடகராகவும் பாடல் எழுத்தாசிரியராகவும் வந்து பல துறைகளில் வந்து இவர் கலக்கிட்டு வர்றார். இவருடைய வளர்ச்சின்றது பார்த்திங்கன்னா அபரிவிதமானது. சாதாரணமாக கம்பேரிங்கில் டிவி ஷோவில் தொடங்கிய இவரோட வாழ்க்கை வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கார். அஜித் விஜய்க்கு அப்புறமும் வந்து சிவகார்த்திகேயனை தான் சொல்லும் அளவுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து உயர்ந்திருக்கார் சிவகார்த்திகேயர். இப்படி வளர்ச்சியில் உச்சத்துக்கு வரும்பொழுது வந்து இவர் மீது வந்து தேவையில்லாத பழிகளும் பொய்யான வதந்திகளும் பரப்புறது வந்து இயல்பு தான். அப்படி தான் வந்து தற்பொழுது ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அதுவும் வந்து மதிக்கத்தக்கக்கூடிய இசையமைப்பாளரான டி இமான் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் மீது வந்து பகிரங்கமாக வந்து குற்றச்சாட்டும் சொல்லியிருக்கார். இவர்கள் இருவருமே வந்து நல்ல நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிந்த விஷயந்தான். பல படங்களில் வந்து இவர்கள் இருவருமே வந்து ஒன்றாக வந்து இணைந்து பணிபுரிந்தும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனை வந்து பாடகராக அறிமுகப்படுத்தியதே வந்து டி இமான் தான். இருந்த போதிலுமே வந்து கடந்த சில வருடங்களாக வந்து இருவருக்குமே வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. இதையடுத்து பலரும் வந்து ஏன் நீங்கள் இருவருமே வந்து பேசிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பலருமே வந்து கேள்வி எழுப்பிய நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் பேசிய டி இமான் வந்து சிவா வந்து எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு, எனக்கும் எனது முதல் மனைவி மோனிகாவுக்கும் விவாகரத்து நடக்க காரணமே வந்து இவர் தான், அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல விரும்பல அப்படி சொன்னால் என்னுடைய குழந்தைகளோட வாழ்க்கையுமே வந்து எதிர்காலமே வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கார். வேறு யார் சொல்லியிருந்தாலுமே பரவாயில்ல சரின்னு விட்டுருக்கலாம், ஆனால் இவர் இந்த மாதிரி வந்து ஒரு மதிக்கத்தக்க இசையமைப்பாளர், இவருமே வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான், முன்னேறி வந்தவர் தான். இவருடைய அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கீபோர்டு வாங்கி கொடுத்துருக்கோம். அதுவும் எப்படின்னா வந்து இவரது புரசவகத்தில் இருக்க வீட்டை வந்து அடமானம் வைத்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து கீபோர்டு வாங்கி கொடுத்துருக்கார். இவர் வந்து மியூசிக் டைரக்டர் ஆவாரா இல்லையான்றதே வந்து தெரியாது, இருந்தாலுமே வந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த மாதிரி கீபோர்டில் வாங்கி கொடுத்துருக்கா. அப்படி வந்து முன்னேறி கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து முன்னேறி வந்தவர் தான், ஒரு நல்ல மதிக்கத்தக்கக்கூடிய இடத்துல இருந்தார். ஆனால் இவருக்கு என்னவோ கெட்ட நேரமாக ஆரம்பிச்சிச்சா என்னன்னு தெரியல. 2வது கல்யாணம் பண்ணினதில் இருந்து வந்து இசைத்துறையிலையுமே சாதிக்க முடியல, பல சர்ச்சைகளையுமே வந்து சிக்கிட்டு வர்றாரு. அதுவும் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டாரனுமே தெரியல, இந்த மாதிரி வந்து பேசிட்டும் வர்றாரு வெளிப்படையாக மேடைகளில். இது குறித்து வந்து பேசிய இவரோடது முதல் மனைவி வந்து பார்த்திங்கன்னா பாவங்க அவர் ஒரு அப்பாவி சிவகார்த்திகேயன், அவர் மீது ஏன் இப்படி வந்து பழி போடுறீங்க பழி சொல்கிறீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு வந்து அவருடைய முதல் மனைவியும் சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து எங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல நண்பர் தான், அவர் மிகவும் வந்து நாகரிகமான மனிதர், எப்போதுமே வந்து இமானுக்கும் அவருக்கும் வந்து நல்ல நட்பு உண்டு, எங்கள் குடும்பத்தில் வந்து மிகவும் வந்து உறுதுணையாக இருந்து வந்தாருன்னு வந்து அவரது முதல் மனைவி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இமானுக்கும் வந்து அடிக்கடி சண்டை வந்த நிலையில் வந்து சிவா இதை கண்டு கொள்ளாமல் விட்டுட்டாரு, இதை தான் இமான் வந்து வேறு மாதிரியாக பேசியிருக்காருன்னு வந்து அவரது முதல் மனைவி சொல்லியிருக்காங்க. இது வெளியில் வந்து வேறொரு கண்ணோட்டத்தோட வெளியாகி இருக்கணும் வந்து எனக்கும் மனதளவில் வந்து பெரிய கவலை ஏற்படுத்தி வருதுன்னு வந்து அவரது முதல் மனைவி பேட்டியில் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இமான் மீது வந்து பகிரமாக குற்றச்சாட்டுமே வந்து வைத்திருக்காங்க. அதாவது 2வது திருமணம் ஆக போகிற நிலையில் தான் வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு விட்டு கடைசி நேரத்தில் தான் வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்தார் அப்படின்னுமோ, அது மட்டும் இல்லாமல் 2 வருடங்களாக வந்து என்னது குழந்தைய வந்து பார்க்கவே வரலை அப்படின்னு வந்து இமான் மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைத்திருக்கார். அப்படி இருக்கும் பொழுது வந்து இப்போ மட்டும் எப்படி என்னுடைய குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படும்னு வந்து சொல்லுவீங்க, எப்படி வந்து சிவா மீது பழி சுமத்துவீங்க அப்படின்னுமே வந்து பகிரங்கமாக அவர் மீது வந்து குற்றச்சாட்டும் வைத்திருக்காங்க அவரது முதல் மனைவி. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் வந்து வளர்ந்து வரும் நிலையில் வந்து சூரிய குடும்பத்தை சேர்ந்த சொந்தக்காரர் தான் வந்து ப்ரொடியூசராகவும் இருக்கார். அவர் தான் வந்து வளர்ந்து வரும் நிலையில் வந்து தொடர்ந்து நம்ம 4 படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து பண்ணலான்னு வந்து தள்ளி போட்டுகிட்டே வந்தார். டேட்டும் சொல்லலை, எப்போ ஷூட்டிங் போகிறோன்னு சொல்லலை. இதனால் வந்து அவர் வேறு படத்தில் வந்து கமிட் ஆக முடியாமலும் வந்து தவிச்சிட்டும் வந்தார். கடைசி அவர் வந்து நல்லா வளர்ந்து வந்துட்ட நிலையில் வந்து இப்போ வந்து படம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. அதுவுமே வந்து அவர் எந்த தொகைக்கு வந்து சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தாங்களோ அந்த தொகைக்கு வாங்க அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இதெல்லாமே வந்து அவர் காலி செய்ய எடுத்த முடிவு தான், அதனுடைய எதிரொலி தான் வந்து ரெமோ படத்தில் வந்து இசை வெளியீட்டு விழாவில் வந்து அவர் கதறி அழுததுமே வந்து அதற்காக தான்.
இப்படி சினிமா துறையிலேயே இல்லாதவர் வந்து சினிமா துறையில் வந்து சாதித்து இன்றைக்கி வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கார். இப்படி இருக்கும் பொழுது வந்து சினிமா வாரிசுகளோ அவருடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்களோ அவர் கூட இருந்த நண்பர்களே வந்து அவர் வளர்ச்சியை பிடிக்காமல் வந்து அவரை வந்து கீழே இறக்கி விடுறதுக்கும் கீழே தள்ளி வர்றதுக்குமே வந்து சதிவலைகளை வந்து நிறையவே செய்துட்டு வர்றாரு. அதில் வந்து நிறையவே வந்து பாதிக்கப்பட்டதுலேருந்து மீண்டும் அதை எதிர்த்து போராடியுமே வெற்றி கண்டுட்டும் வர்றாரு நம்ம சிவகார்த்திகேயன். பொதுவாக பாலிவுட் சினிமாவில் தான் வந்து வாரிசுகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சினிமா வாரிசுகள் அல்லாத வேறு ஒருவர் வந்து சினிமாக்குள்ளே பாலிவுட் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகவே முடியாது. அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து தற்பொழுது தமிழ் சினிமாவில் வந்து நடந்துட்டு வருதான் நம்ம வந்து கேள்வியும் எழுந்துட்டு வருது. எது எப்படியாக இருந்தாலும் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு ஒழுக்கமான நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த மனிதர், அடிமட்டத்திலிருந்து முன்னேறி வந்த நடிகர். இவரது வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் நிலையில் வந்து இவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு வந்து பல சினிமா பிரபலங்களும் சினிமா வாரிசு நடிகர்களுமே வந்து பல முயற்சி எடுத்து அதில் வந்து தோல்வியை தான் கண்டுட்டும் வராங்க. இப்படியெல்லாம் வந்து அவருக்கு தொல்லை கொடுத்து பிரச்சனை கொடுத்து அவரை கீழே தள்ளி விடணும்னு எண்ணி அவரை வந்து மேலும் மேலும் வந்து மேலே தூக்கி விட்டுட்டு தான் வராங்க இவங்க எல்லாமே வந்து. இது எல்லாமே வந்து சினிமா துறையில் வந்து சகஜம்தான். நம்ம சூப்பர் ஸ்டாருக்கே கூட இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அது எல்லாமே வந்து அவரை வந்து கீழே தள்ளுறதுக்காக நடந்த விஷயம்தான் அவரை வந்து மேலே இந்தளவுக்கு வந்து தூக்கி விட்டுருக்கு. அப்படி தான் வந்து சிவகார்த்திகேயன் வந்து வளர்ந்து வருவாருன்னு வந்து அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான்.